சரி, கரண்ட் தண்ணி வழியாக பாஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் செட் இந்த கிணத்துல வந்து சப்மர்சிபிள் மோட்டர்லாம் போட்டிருப்பாங்க. அது மூலயமா எலி கடிச்சு ஒயர் லீக் ஒயர் வந்து ஓப்பன் ஆகி அதை வந்து தண்ணியில் பட்டு நம்ம வாய்க்கால் வர தண்ணியிலலாம் வந்து பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நிறைய பேர் மிதிச்சோ இல்லை தொட்டோ செத்து போயிடுறாங்க. இதை தான் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒயிட் பாக்ஸ் கண்டுபிடிச்சது. இந்த டிவைஸ்க்கு அப்புறம் நான் சொன்னது இன்டெலிஜென்ட் பவர் பாக்ஸ் ரெண்டாவது, அதுதான் இது. இந்த இன்டெலிஜென்ட் பவர் பாக்ஸை வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் இந்த இடத்துலாம் நம்ம கம்பல்சரி ஆக்கிட்டோம்னா அங்கே வந்து கரண்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு ஃபேன் கூட போட முடியாது ரூமில். பட்டாசாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏழைகள்லாம் வந்து கையில் தான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கரண்ட் ஏன் வைக்க முடியும்? சின்ன ஸ்பார்க்கோ இல்லை ஃபயர் ஆக்சன் நடந்தால் மொத்த இண்டஸ்ட்ரி எரிஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக அந்த வாய்ப்புகளும் இல்லை. அங்கே வந்து தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டிவைஸை நம்ம உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கூட, உங்கள் எதிரியே நினச்சா கூட உங்கள் வீட்டில் வந்து அவங்க ஷார்ட் சர்க்யூட் வாலண்டியரா பண்ணால் கூட, வேணும்னே நானே ஷார்ட் பண்ணால் கூட ஃபயர் ஆகாது அப்படிங்கும்போது தைரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் இதில் இருக்குது. மூணாவது வகை நேனோ ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கே இப்போ இந்த ஏரியாவில் வெளியில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் தான் இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்க எல்லார் வீட்டுக்கும் சப்ளை வருது. இந்த கரண்ட்டு சப்ளை எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இந்த ஊருக்கே வந்து ஃபயர் நடக்கக்கூடாது, எலக்ட்ரிக்கல்னால ஷாக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, அந்த நேனோ டிரான்ஸ்ஃபார்மரே இப்போ இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் நேனோ டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றிடணும். அப்படி மாற்றிட்டோன்னா அந்த ஊருக்கே வந்து ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த ஹை பவர் பாக்ஸில் நம்ம கொடுக்குற சப்ளை வந்து நார்மல் இபி கரண்ட்டு தான். அந்த நார்மல் இபி கரண்ட்டை கொடுத்து அது அவுட்புட் கரண்ட்டு தான் நம்ம எல்லா வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்டர் பண்ணுது. எக்ஸ் ஹார்மோனிக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி கிரவுண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த வெறும் அப்ளையன்சஸ் மட்டும்தான் அது வேலை செய்யும், எந்த உயிர்களுக்கும் அது பாதிப்பு இருக்காது. அதனால் லைவாக தைரியமாக யார் வேணால் தொடலாம் கரண்ட்டை. நான் சொன்ன மாதிரி கெய்சரில் குளிக்கும்போது ஃபேஸ் லைன் வந்துட்டு உயிர் போகிறதுலாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கலாம் இந்த டிவைஸ்னால. இதனால் எக்ஸ்ட்ரா கரண்ட் எதுவுமே செலவாகாது, ஏன்னா இது எதுவும் வேறு எதுவும் உள்ளே வந்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸோ மெக்கானிக்கல் பார்ட்ஸோ எதுவுமே கிடையாது. இதோடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சேஃப்டி சிஸ்டத்துக்கும் நமக்கும் ELCB-லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ட்ரிப் ஆகுன்ற மாதிரிலாம் கண்டிஷன் வச்சுருக்காங்க, அதை கரண்ட்டை தடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட்டை நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, ட்ரிப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எந்த பாதிப்பும் இல்லாதப்போ எதுக்கு நம்ம ட்ரிப் பண்ணணும்? மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இபிக்காரங்க வந்து லைனை கட் பண்ணிட்டு வாங்க, ஊருக்கே லைனை கட் பண்ணுவாங்க. ஆனால் எங்கேயோ யாருக்கோ ஒரு உயிர் கூட போகக்கூடாது, நல்ல விஷயம், அதை கட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டிவைஸ் மூலிமா நம்ம நேனோ டிரான்ஸ்ஃபார்மராக கொண்டு வந்துட்டோம்னா ஒரு உயிரும் போகாத கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து கரண்ட் கட் பண்ண அவசியம் கிடையாது, ஏன்னா கம்பி அறந்து விழுந்தால் கூட தண்ணியில் விழுந்தால் கூட யார் மிதித்தாலும் யார் உயிரும் போகாது. வெறும் காலோட யார் வேணாலும் அதை அஹாட் அந்த எலக்ட்ரிக்கல் லைனை ஃபேஸ் லைனை தூக்கி உரம் போட்டு போகலாம். அதனால இது வந்து மோர் சேஃப் அது வந்து எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். நம்மளுடைய சீக்கிரம் தொழில் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.